அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மயில்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வெளியாகி இருக்கிற ஒரு பணி அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பணிக்கு அறிவிப்பு வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராம உதவியாளர் பணிக்கு தான் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 145 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து 11,100 சம்பளம் கிடைக்கும், அதிகபட்சமாக வந்து 35,100 இந்த வேலையில் வந்து சம்பளம் வாங்க முடியும். ஸோ இதுக்கான வந்து விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி தேதி வந்து 17/2/2021 10ஆம் தேதி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து 17ஆம் தேதிக்குள்ளே இது விண்ணப்பம் வந்து பூர்த்தி செய்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி 17. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் குறைந்தபட்சம் வந்து 5ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தாலே இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு காலி பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராமத்திலேயே, அப்படி இல்லைனா அந்த வட்டத்திலேயோ நீங்கள் வசிக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ திருவள்ளூர் வட்டத்தை பொறுத்தளவில் எந்தெந்த ஊர்லலாம் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கிராமத்தில் இல்லைனா அந்த வட்டத்திலேயாவது அந்த தாலுக்காவில் நீங்கள் வசித்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான வயது தகுதி பார்த்திங்க அப்படின்னா, பொது பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஊர்லலாம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வட்டம் தாலுகா வாரியாக கொடுத்துருக்காங்க. இப்போ திருவள்ளூர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊர்லலாம் காலி பணியிடங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊத்துக்கோட்டை வட்டத்தில் எந்தெந்த கிராமத்திலலாம் காலி பணியிடங்கள் இருக்குது, அப்புறம் ஆவடிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கிராமத்திலலாம் காலி பணியிடங்கள் இருக்குது, பூவிருந்தவல்லிக்கு கீழே எந்தெந்த காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிடிஓ ஆஃபீஸ், இப்போ வந்து இதில் வந்து சிவகங்கை மாவட்டம்னு போட்டிருக்கு, அதை மட்டும் நீங்கள் திருவள்ளூர் மாவட்டம்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா திருவள்ளூர் மாவட்ட வெப்சைட்லேயே வந்து இந்த ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிடிஓ ஆஃபீஸ், இப்போ வந்து நீங்கள் திருவள்ளூர் வட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா திருவள்ளூர் வட்டத்தில் உள்ள பிடிஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் நேரடியாக இதை ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த வட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபார்ம் கொடுக்கணும். மேலும் இந்த பணி சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க.